Hi friends, welcome back to Top Tucker Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ஆட்டு கால் பாயா. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். 3 தேங்காய் பத்தையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் அரை வரைக்கும் முன்னாடி சுத்தனையில் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணி அரைச்செடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது பார்த்து போடுங்க, என்னென்ன கால் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுவோம், அதனால் இதில் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் காரத்தை பொறுத்து. இப்போ இதை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், நான் காலை 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஆட்டுக்கால் அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடவே அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.